அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் 21 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜூன் 21 பார்த்தீங்கன்னா உலக நீர்நிலைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நீர்நிலைகள் தொடர்பான ஆராய்ச்சியாளர்களுடைய அந்த கட்டுரைகளை வெளிக்கொணர்வதற்கு வகையிலும் நீர்நிலையினுடைய முக்கியத்துவத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலும் 2005 முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 21 நாள் உலக நீர்நிலை நீர்நிலைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. 1970 தான் சர்வதேச நீர்நிலைகள் அமைப்பு, அதாவது 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள் அமைப்புக்கு உருவாக்கிட்டாங்க. அதை சர்வதேச நீர்நிலை அமைப்பு என்று பெயர் மாற்றி நீர்நிலையினுடைய முக்கியத்துவத்தை அனைவரும் உணர வேண்டும் என்ற வகையில்தான் இந்த ஜூன் 21 நாள் உலக நீர்நிலைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஆரம்ப காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நானாக வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது எங்கே பார்த்தாலும் நீர், அதாவது பார்த்தா எங்கேனாலும் நம்ம தண்ணி குடிக்கலாம் அது மாதிரி இருந்தது. எங்கே இருந்தாலுமே நமக்கு அந்த தண்ணி வசதி அப்படிங்கிறது கிடைத்து கொண்டிருந்தது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வெறும் வறட்சி தான் தென்படுது. ஸோ நீர்நிலைகளே இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விழிப்புணர்வாக அவர்கள் எடுத்துக்கொண்டு நீர்நிலை அமைப்புகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில்தான் இந்த உலக நீர்நிலைகள் தினம் ஜூன் 21 நாள் அனுசரிக்கப்படுகிறதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 21 சர்வதேச யோகா தினம், உலக யோகா தினம்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் ஜூன் 21 நாள் தான் அமைதிக்காக யோகா, அதாவது தன்னுடைய தங்களுடைய உடல் நிலையை வந்து அனைவரும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அனைவரும் யோகாசன முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த யோகா கலையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில்தான் இந்த உலக யோகா தினம் ஜூன் 21 நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அதாவது இந்த உலக யோகா தினத்துக்குன்னு ஒரு தினம், ஒரு தேதியை வந்து அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய நாடு சபையில் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் குரல் கொடுத்தார். அதன் வகையில்தான் இந்த ஜூன் 21 நாள் உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது 2018 தான் முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 21 நாள் வந்து யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மியூசிக் டே இந்த ஜூன் 21 இருக்குதுங்க. உலக இசை தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இசைக்கலைஞர்கள் எல்லாம் அவர்கள் வந்து பொது வெளியில் பூங்காக்களில் ஜாலியாக சந்தோஷமாக பாடல்களை பாடி தங்களுடைய இசை கருவிகளை வைத்து இசை அமைத்து அனைவரையும் கவரும் வகையில் எந்த ஒரு தொகையையும் வாங்காமல் ஒரு இசையை ரசித்து உருவாக்குங்கள், இசையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் இந்த உலக இசை தினம் வந்து ஜூன் 21 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த இசை நாளில் நாம் அனைவரும் நமக்கு பிடித்த இசை கருவிகளை வாசித்து அனைவரையும் மகிழச் செய்வோம் என்ற வகையில் இந்த உலக இசை தினம் ஜூன் 21 நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேவி மகாதேவன் அவர்களுடைய நினைவு தினம் வந்து இந்த ஜூன் 21 நாள். கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம் என்ற வகையில் 1500 மேற்பட்ட பல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 218 படங்களுக்கு மேலே அவர் வந்து இசையமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய இசை மேதை கேவி மகாதேவன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜூன் 21 நாள். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணி என்ற படத்துக்கு தான் 1942 வந்து இவர் இசையமைத்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடிமை பெண் படத்திற்காக, சங்கரபராணம் அந்த படத்துக்கெலாம் வந்து இவர் மிகப்பெரிய ஒரு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை வந்து இவர் பெற்றிருக்கிறார். இவருடைய இசையில் வந்து அனைத்து பாடல்களும் அவ்வளவு அருமையாக இருக்கும். கேவி மகாதேவன் அவர்களுடைய பாடல்கள் நாம் அனைவருமே கேட்டு மகிழ்ந்திருப்போம். ஸோ அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இசை மேத இசையமைப்பாளர் நம்முடைய கேவி மகாதேவன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜூன் 21 நாள். அப்போ இந்த ஜூன் 21 முக்கியமான ஒரு 3 அப்படின்னு சொல்லும்போது உலக நீர்நிலைகள் தினம், சர்வதேச யோகா தினம், வேர்ல்டு மியூசிக் டே, உலக இசை தினம். எல்லாரும் இந்த தினத்தை 3 மறவாமல் இந்த நாளை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.